கரூர் அருகே நடைபெற்று வரும் டெங்கு கொசு ஒழிப்பு துப்புரவு பணிகளை மாவட்ட ஆட்சியர் அன்பழகன் ஆய்வு செய்தார். கரூர் மாவட்டம் புலியூர் கவுண்டம்பாளையம் பேரூராட்சிக்கு உட்பட்ட 15 வார்டுகளை 6 பகுதிகளாக பிரித்து நாள்தோறும் துப்புரவு பணியாளர்கள் 30 மேற்பட்டோர் டெங்கு கொசு ஒழிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பணிகளை மாவட்ட ஆட்சியர் அன்பழகன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது பேரூராட்சி அலுவலர்கள் உடனிருந்தனர். சாக்கடைகள், குடிநீர் தொட்டி, கிணறுகள் உள்ளிட்ட பகுதிகளை பார்வையிட்ட அவர் டெங்கு கொசு ஒழிப்பு தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்தார். பின்னர் அந்த பகுதியில் இருந்த பொதுமக்களுக்கு நிலவேம்பு கஷாயத்தையும் வழங்கினார். அப்போது அந்த பகுதியில் இருந்த ஆரம்ப பள்ளிக்கு சென்ற ஆட்சியர் பள்ளியை சுற்றி தண்ணீர் தேங்கியுள்ளதா என்பது குறித்தும் ஆய்வு செய்தார். அப்போது பள்ளியில் இருந்த மாணவ மாணவிகளிடம் டெங்கு தொடர்பான துண்டு பிரசுரங்களை கொடுத்து படிக்க வைத்து டெங்கு காய்ச்சல் தொடர்பான விழிப்புணர்வையும் ஏற்படுத்தினார். பின்னர் மாணவ மாணவிகளுக்கு நிலவேம்பு கஷாயம் வழங்கப்பட்டது. கரூர் மாவட்ட ஃபைனான்ஸ் அதிபர்கள் கரூர் எஸ்பியிடம் மனு. கரூர் மாவட்ட எஸ்பி ஆர் பாண்டியராஜன் அவர்களிடம் கரூர் மாவட்ட ஃபைனான்ஸ் அதிபர்கள் கூட்டாக மனு அளித்துள்ளனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள், கரூர் மாவட்டத்தில் முறைப்படி பதிவு செய்யப்பட்டு நிதி நிறுவனங்களை நடத்தி வருகிறோம். அரசு நிர்ணயித்த வட்டி விகிதங்களை கடன் பெறும் வாடிக்கையாளர்களிடமிருந்து வசூல் செய்து வருகிறோம். இதனிடையே தொழில் போட்டி காரணமாகவும் சிலரின் தூண்டுதலின் பேரிலும் தவறாக காவல் நிலையத்தில் கந்துவட்டி புகார் கொடுத்துவிட்டு தொலைபேசியில் அழைத்து கந்துவட்டி வழக்கில் சிறைக்கு செல்ல நேரிடும் என மிரட்டி வருகின்றனர். எனவே இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்க கோரி கரூர் மாவட்ட எஸ்பி அவர்களிடம் புகார் மனு அளித்துள்ளதாக தெரிவித்தனர். 100 மேற்பட்ட ஃபைனான்ஸ் அதிபர்கள் மற்றும் நிதி நிறுவன ஊழியர்கள் திரண்டதால் கரூர் மாவட்ட எஸ்பி அலுவலகம் பரபரப்பாக காணப்பட்டது. உங்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் நீங்கள் சிறைக்கு செல்ல நேரிடும், மேலும் தொழில் செய்ய முடியாது. அதனால் எங்களுக்கு, அதாவது அவர்களுக்கு பணம் 3-5 லட்சம் வரை பணம் கேட்டு எங்களை மிரட்டி வந்தனர். அதன் அடிப்படையில் இன்று கரூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களிடம் நாங்கள் அனைவரும் சேர்ந்து அவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க ஒரு புகார் மனு அளித்துள்ளோம்.